திரைப்பட நடிகை காயத்ரி ரகுராம் எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கும் திருமாவளவனுக்கும் ஏற்கனவே வந்து படு பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தது அதுவும் எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே வந்து நடந்தது அந்த கசம சமாச்சாரங்கள் எல்லாருமே தெரியும் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப திமுக காரங்களும் வந்து சேர்ந்துகிட்டு வந்து இந்த அம்மா வந்து கொஞ்சம் தேவையில்ல அப்படின்னு சித்தரிக்கிறது இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றாங்களாமா இது வந்து ஒரு விஷயம் என்னன்னு கேள்விச்சிங்கன்னா அந்த அம்மா அதாவது எப்பவுமே வந்து திமுகங்கிற ஒரு கட்சி வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பான கட்சி அல்ல இது ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சது தான் அதாவது இது சொல்லணும்னா ஏற்கனவே இந்த அம்மா அம்மையார் ஜெயலலிதா அவருடைய முத முதல்ல சட்டசபைகளை போகும்போது அவங்க இந்த சேலையை இதெல்லாம் பண்ண துறைமுருகன் பண்ணார் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல ஏதோ ஒரு மீட்டிங் இந்த கரூர்கிட்ட எங்கேயோ ஒரு மீட்டிங் போடும்போது அவங்க அவங்க கட்சிக்காரங்களே வந்து ஒரு லேடிஸ் ஒரு அம்மா வந்து இடுக்க பிடிச்சிட்டான்னு சொல்லி அந்த அம்மா ஒரே தர்ணா பண்ணி அந்த வந்து கட்சி நீக்கினாங்க அப்பேற்பட்ட புண்ணியமான கட்சி தான் இது அதாவது தப்பு செய்யறவனை விட்டுருவாங்க தப்பு செஞ்சவனை விட முத வந்து பாதிக்கப்பட்டவங்களை தான் முதல் கட்சி விட்டு தூக்கிடுவாங்க இது வந்து ஆரம்பத்துல இருந்து உள்ள திமுக நிலைப்பாடு அதுதான் என்னைக்கும் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க இப்ப மறுபடியும் வந்து அதே மாதிரி வந்து காயத்ரி நிர்வாகம் வந்து ரொம்ப வச்சிருக்கிறாங்க அந்த அம்மா காயத்ரி நிர்வாகம் பத்தி நம்ம சொல்ல வேண்டிய ரொம்ப ஆளு திருமாவளவன் என்ன என்னையா செய்துன்னு கேட்ட ஆளு நீ எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்ட அதனால திமுகக்குலாம் பயப்படுற மாதிரி இல்லை அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னு நேரம் மூடிட்டு போயிட்டாங்க மேலே கொண்டு போயிட்டாங்க கம்ப்ளைண்ட் பூரா வந்து மேலே இப்போ இனி வந்து திமுகன்னு சொல்லி பேரை சொல்லிட்டு இந்த ஏற்கனவே வந்து இந்த உள்ள வந்து வலைதளங்கள்லாம் இருந்து இந்த இதை வந்து தேவையில்லாம் எல்லாம் பண்ணக்கூடிய நபர்களை வந்து இனி எல்லாம் வந்து சட்டப்படி வந்து ஏகப்பட்ட சிரமங்கள் வந்து உண்டாக மாட்டேங்க சட்டப்படி வந்து எல்லாம் வந்து நடக்க போகுது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போறாங்க உள்ள இந்த வலைதளங்களையும் சரி மற்றபடி அவங்கள தேவையில்லாம சேர்ந்தக்கூடிய ஆள்களை எல்லாம் முக்கியமா அது எங்க எங்க சொல்லணுமோ என்ன என்ன கண்ணி வைக்கணுமோ எல்லாம் அந்த வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க எதுக்கும் எல்லாருமே எச்சரிக்கையா இருங்க இனிமேல் அதெல்லாம் பண்ண